ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோ பிளேயரும். நேற்று தானே வீடியோ போட்டேன், அகேன் இன்னைக்கு வீடியோ போட வந்திருக்கேன்னு நிறைய பேர் ஷாக்ல இருக்கலாம். நான் இன்னைக்கு வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் தொடர்ந்து டெக்ஸ்டைல் லிபர்ட்டியை போடுங்க போடுங்கன்னு போட்ட மரண ஓலம் சிட்டிசன் மூவியில் அஜித்துக்கு கேட்ட மாதிரி எனக்கும் கேட்டுச்சு. ஸோ அப்படி கேட்டதை போடாமல் விட்டால் தப்பாயிரும்ல. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த கார்ட்டூனு டெக்ஸ்டைல் லிபர்ட்டி தான். நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்லலாம் கிடையாது. அவ்வளோ ஏன், எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. அப்போ எங்கள் வீட்டில் டிவி வாங்கினதும் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆசைப்பட்டது என்ன கார்ட்டூனு தெரியுமா? எஸ், உங்க மைண்ட் வாய்ஸ் கரெக்ட் தான். நான் சொல்லாம எப்படி உங்களுக்கு தெரியும், நான் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆசைப்பட்டது பாப்பாய் டெக்னோன் டெக்ஸ்டர் லெபார்டரி. சோ பர்சனலாவே எனக்கு இந்த கார்ட்டூனை பிடிக்கும். அதனால என் கூட சேர்ந்து நீங்களும் டெக்ஸ்டரோட நினைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்ன சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. டெக்ஸ்டர்ஸ் லெபார்டரி டிவி ஷோஸ்க்குனே கொடுக்கப்படுற ஆஸ்கார் அவார்டான ஆனி அவார்ட்ஸ் வாங்கின ஒரு அனிமேட்டட் சீரிஸ் தான் இது. இந்த சீரீஸ்ல ஏகப்பட்ட விசித்திரமான விஷயங்களை புகுத்தி இருந்தாங்க. இந்த சீரீஸை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சயின்ஸ் மேல ஒரு ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். பசங்கனா படிக்க மாட்டாங்கிற ஒரு டைலாக அஞ்சு ரூபா நட்ராஜ் ரப்பரை வச்சு அழிச்ச மாதிரி இருக்கும் இந்த சீரீஸ். இந்த சீரீஸை கிரியேட் பண்ண ஒரு ஜெண்டி டார் டக்கோவாஸ்கி. என்னடா இது நேம், டகர டப்பா மாதிரி கரடமுரடா இருக்கேன்னு பாக்குறீங்களா? இதுக்கு காரணம், இவர் ஒரு ஹாஃப் ரஷ்யன் அண்ட் ஹாஃப் அமெரிக்கன். அண்ட் இவர் கார்ட்டூன் நெட்ஒர்க் கூட சேர்ந்து ஏப்ரல் 1996 டு ஏப்ரல் 1998 வரை 52 எபிசோட்ஸ்களை ரிலீஸ் பண்ணார் இந்த சீரீஸ்ல. ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது வாட்டிய கார்ட்டூனுங்கிற சீரீஸோட நேம்ல தான் ஒரு ஆட் ஃபில்லர் டைப்ல மேக் பண்ணாரு. பட் இதோட ஐடியா அண்ட் பீப்புள் கொடுத்த சப்போர்ட்னால 22 மினிட்ஸ் ரன் ஆகுற மாதிரி கிரியேட் பண்ணாங்க. ஒவ்வொரு எபிசோடும் 2-3 செக்மெண்டா இருக்கும். 22 நிமிஷத்துக்கு இடையில டெக்ஸ்டர் லெபரட்டரி இல்லாம சீரீஸ்ல வர சைடு கிக் கேரக்டரையும் வச்சு ஃபில்லர்ஸ் மேக் பண்ணாங்க. அதோட நேம் டயல் எம் ஃபார் மங்கி அண்ட் த ஜஸ்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஷோல டெக்ஸ்டரோட லேப்ல இருக்கக்கூடிய மங்கிக்கு சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கொடுத்து குற்றங்களை தடுக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். செகண்ட் ஷோல மார்வல் ஹீரோஸான கேப்டன் அமெரிக்கா, தோர் அண்ட் ஹல்க் கேரக்டரோட ஸ்பூஃப் மாதிரி மேக் பண்ணப்பட்டிருக்கும். டெக்ஸ்டருங்கிற கேரக்டரை ஜெண்டி யோசிக்க முன்ன அவனோட சிஸ்டர் கேரக்டரான டிடியை தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதாவது ஸ்கின்னியா ஹைட்டா ஒரு பொண்ணை கிரியேட் பண்ணியிருப்பாரு. அவளுக்கு ஜோடியாவே கட்டையா ஒரு பையனை கிரியேட் பண்ணியிருப்பாரு. லேட்டர் அந்த கேரக்டரை அவளுக்கு ஜோடியா காணிக்காம அவளோட கதையையே மொத்தமா மாத்திட்டு அவளோட தம்பி மாதிரி மேக் பண்ணப்பட்டிருப்பான். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசன் 1998 லாஸ்ட் பட் நாட் பீஸ்ட்ங்கிற எபிசோட எண்ட் ஆகுது. பட் 2001 மறுபடியும் ரசிகர்கள் கேட்டதெல்லாம் ரீக்ரியேட் பண்றாங்க. ஆனா இந்த தடவை ஜெண்டி சாம்ராஜா அண்ட் ஸ்டார் வார்ஸ் கிளவுன் வார்ங்கிற கார்ட்டூனை மேக் பண்றதுல பிஸியா இருந்தாரு. இப்போ புது டைரக்டர் டீமையே களத்துல இறக்குறாங்க. உங்கள நிறைய பேர் நினைக்கலாம் தேவையில்லாத வேலை இது, பழைய டீமையே கூப்பிடுங்கன்னு. ஃபைனலா நீங்க நினைச்ச மாதிரி தான் ஆகுது. ஏன்னா புது டீம் வந்ததும் டெக்ஸ்டரை தவிர அவனை சுத்தி இருக்கிற மெயின் கேரக்டரோட ஒர்க்கை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணாங்க. சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டை டோட்டலா சேஞ்ச் பண்ணாங்க. டெக்ஸ்டருக்கு வாய்ஸ் கொடுத்த ஆக்டரையும் சேஞ்ச் பண்ணாங்க. இத்தனை பேர் சேஞ்ச் பண்ணிட்டு பார்ட் 2 எடுத்தா எப்படி இருக்கும்? சோ மிக்சட் ரிவ்யூஸ்னால 2006 வரை எடுத்துட்டு நிறுத்திட்டாங்க. லேட்டரா 2012 ஓல்டு எபிசோட்ஸ் ரீக்ரியேட் பண்ணி கார்ட்டூன் நெட்வொர்க்கோட சிஸ்டர் சேனலான பூமராங்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அமெரிக்கால கார்ட்டூன் நெட்வொர்க்கோட சிஸ்டர் பூமராங்னா இந்தியாவில இருக்கிற சிஸ்டர், அதாவது அக்கா யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு சகோதரி? எனக்கு சகோதரி. வயது என்ன இருக்கும்? புரோட்டாசியுடன் 60 முடிகிறது. 60 அப்படி என்றால் எனக்கு அக்கா, அந்த பானத்துக்கு அக்கா மாலா என்று பெயர் வைத்து விடுங்களேன். அப்புறமா டெலிடூன்ஸ்ங்கிற சேனல்லையும் கொஞ்ச டேஸுக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் கார்ட்டூன் நெட்ஒர்க் இந்தியாவில் அப்பப்போ நைட் 10 மேல அன்ஷெட்யூல்டு டைம்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. வெளிந்த சீரீஸ் மெயினா போக்கஸ் பண்றது டெக்ஸ்டருங்கிற பையனை தான். இவங்கிட்ட ஒரு சீக்ரெட் லெபரட்டரியும் இருக்கும். அதை உன்னோட பெட்ரூம் புக் ஷெல்ஃபுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருப்பான். இதுல அதிசயம் என்னன்னா அந்த லேபுக்கு எண்டே இருக்காது, ஏக்கர் கணக்குல போயிட்டே இருக்கும். அண்ட் டோருக்குள்ள டோர், ஒவ்வொரு டோருக்கும் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் எல்லாம் வேற லெவல்ல வச்சிருப்பான். எதுக்குன்னா அவனோட ஹைலி அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸை யாரும் திருடிடக்கூடாதுன்னு சொல்லிலாம் இல்ல, அவனோட சிஸ்டரான டிடி கிட்ட இருந்து பாதுகாக்கத்தான். ஏன்னா அவனோட சிஸ்டர் ஒரு அரமெண்டல் மாதிரி பண்ணுவா. எது இவர் வந்து உங்க கடையில சேவை பண்ணாரா? கட்டிங் அண்ட் ஷேவிங். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். டெக்ஸ்டர் அந்த பட்டனை தொடாததுன்னு சொன்னா அதை தான் தொடுவா. அவளோட ஃபேவரட் டைலாக்கே வாட் டஸ் த பட்டன் டூங்கிறது தான். மேக்ஸிமம் டெக்ஸ்டரை அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டி விட தான் இப்படி பண்ணுவான். டெக்ஸ்டர் எவ்வளவுதான் பேரியர்ஸ் அண்ட் லேசர்ஸ் எல்லாம் வச்சு டிராப் செட் பண்ணாலும் நைஸா உள்ள போய் அப்படி வந்துருவா.
இருந்தாலும் சீசன் ஒன் முழுக்க அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட டெக்ஸ்டர் கிட்ட எவ்வளவு பெரிய லேப் இருக்குன்னு அவளால காட்டியிருக்கவே முடியாது. லேட்டரா சீசன் டூல செவரல் எபிசோட்ஸ்ல அவளோட பேரண்ட்ஸுக்கு விஷயம் தெரியும். ஆனா எண்ட் ஆஃப் த எபிசோட்ஸ்ல பேரண்ட்ஸோட மெமரியை டெக்ஸ்டர் எரேஸ் பண்ணி விட்டுருவான். சீரீஸ்ல டெக்ஸ்டருக்கு விரோதியா ஒருத்தன் இருப்பான், அவன் தான் மேன்டார்க். ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்தவரை இவனை ஏமாத்துக்காரன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் டெக்ஸ்டரோட இன்வென்ஷன்ஸுக்கெல்லாம் இவன் கிரெடிட் கிளைம் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி காட்டப்பட்டிருப்பான். அண்ட் டெக்ஸ்டரோட சிஸ்டரான டிடி மேலே ஒன் சைடாக லவ் வேற இருக்கும் இவனுக்கு. பட் லேட்டர் சீரீஸில் இவனை ஒரு கொடூர வில்ல மாதிரி காட்டியிருப்பாங்க. டெக்ஸ்டர் கிட்ட இருக்கிற மாதிரியே இவன் கிட்டையும் ஒரு லேப் இருக்கும், பட் டார்க் லேப் மாதிரி இருக்கும். இந்த டெக்ஸ்டர் லெபரேட்டரி கார்ட்டூனை பொறுத்தவரை ஹியூமர்ஸுக்கு பஞ்சமே இல்லை, பட் எல்லாமே ஒன் சைடாக டெக்ஸ்டரை புண்படுத்துகிற மாதிரி ஃபீல் தரும். அதுவும் அவனோட சிஸ்டர்னாலேயே நடக்கும். படிக்கிற பசங்க இப்படி தான் இருப்பாங்கிற ஒரு எண்ணமே இந்த கார்ட்டூன்ல இருந்து நிறைய 90s கிட்ஸ் அண்ட் ஏர்லி 2K கிட்ஸுக்கு மனசுல விழுந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன் இப்படி இருக்கான்னா, இவனோட ஹையர் இன்டெலிஜென்ஸ்னால தனிமையிலேயே இருப்பான், யார் கூடயும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க மாட்டான். அதே மாதிரி இவனோட பேரண்ட்ஸ் அமெரிக்கன் ஸ்லாங் பேசுவாங்க, இவன் ரஷ்யன் ஸ்லாங்கை பேசுவான். இதுக்கு காரணம் கொஞ்சம் லேட்டரா சொல்றேன். இந்த ஷோ டைம் ஹார்னர் டிவி ரூல பிரேக் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஷோ. பொதுவாகவே டைம் ஹார்னர் டிவி ரூல்ஸை பிரேக் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஷோஸை கிட்ஸ் ஷோஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் டெக்ஸ்டர் லெபாரட்டரி மட்டும் அடல்ட்ஸ் அண்ட் டீனேஜர்னால விரும்பி பார்க்கப்பட்டதா சொல்றாங்க. டைம் ஹார்னர் டிவி ரூல்னா என்னன்னா, ஒரு எபிசோடோட எண்டில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும், லைக் டெக்ஸ்டரோட வீடே வெடிச்சிருக்கும், டெக்ஸ்டர் டைம் ட்ராவல் பண்ணி வேற எங்கேயோ போய் மாட்டியிருப்பான், டெக்ஸ்டருக்கு ஏதாவது டிசீஸ் வரும், பட் நெக்ஸ்ட் எபிசோடில் அதோட கண்டினியூஷன் ஒரு சின்ன அளவு கூட இருக்காத மாதிரி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். இதுதான் டைம் ஹார்னர் டிவி ரூல்னு சொல்லுவாங்க. வெல், இந்த சீரீஸோட ஜெம் மாதிரி இருக்கிற எபிசோட் டெக்ஸ்டர் லெபாரட்டரி ஈகோ ட்ரிப்புங்கிற ஸ்பெஷல் எபிசோட். குறிப்பாக இந்த எபிசோடுக்காகவே ஆனி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எபிசோட்ல டெக்ஸ்டர் ஃபியூச்சருக்கு போய் அவனோட ஃபியூச்சர் வெர்ஷன்ஸை மீட் பண்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். 1 hour ஃபுல் எபிசோட் யூடியூப்ல இருக்கு. டெக்ஸ்டர் லெபாரட்டரியோட நாஸ்டாலஜிக் ஃபீல் வேணும்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் செக் பண்ணி பாருங்க, தரமா இருக்கும். அப்படியே பென்ட் அண்ட் தேர் வாஸ் பென்ங்கிற எபிசோட பார்த்த ஃபீல் தரும். ஓகே கைஸ், இப்போ டெக்ஸ்டரோட ஒரு சில அன்னோன் ஃபேக்ட்ஸை பத்தி பார்ப்போம். டெக்ஸ்டருக்கு ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலர்னா சீரீஸ்ல பிடிக்கும். டெக்ஸ்டரோட லாஸ்ட் நேம் சீரீஸ்ல சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், டெக்ஸ்டரோட ஆக்சன் மட்டும் ரஷ்யா ஆக்சன் மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் சீரீஸோட டைரக்டர் ஜெண்டி தான். ஜெண்டி சின்ன பையனாக இருக்கும்போது இதே மாதிரி தான் அவங்க வீட்லையும் பேரண்ட்ஸ் அமெரிக்கன் ஆக்சனில் பேசியிருக்காங்க, பட் இவர் ரஷ்யன் ஆக்சன்ல பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த தூக்கி தான் சீரீஸ்ல வச்சிருப்பாரு. சீரீஸ்ல டெக்ஸ்டரோட ஏஜ் 8 தான் இருக்கும். 8 வயசுலேயே இவ்வளவு பெரிய அறிவாளியா? இவனோட பர்த்டே மார்ச் 24. மார்ச் 24 யாருக்காவது பர்த்டே இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சீரீஸ்ல டெக்ஸ்டர் கோவப்படும் போதும் ஆர்வமா இருக்கும் போதும் அவனோட கண்ணாடியோட அப்பர் பார்ட் பிளாட்டாவும் ஷாக்லையும் பயப்படும் போதும் ரவுண்டாவும் இருக்கும். இது எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்க? நான் கூட உண்மையாவே இப்படி எல்லாம் கிளாஸ் உண்டுன்னு நிறைய தடவை திங்க் பண்ணிருக்கேன். டெக்ஸ்டர் லெபாரட்டரி உண்மையாவே சிஎன்னோட ஜெம்னு சொல்லலாம். அதனாலேயே இதை பேஸா வச்சு சிஎன்ல ஒரு காபி கேட் கார்ட்டூனும் டிஸ்னி எக்ஸ்டில ஒரு காபி கேட் கார்ட்டூனும் மேக் பண்ணாங்க. இது எந்த கார்ட்டூனு ஞாபகத்துல இருந்தா ரெண்டையுமே கமெண்ட் பண்ணுங்க, ஒரே கமெண்டா பண்ணுங்க. கரெக்டா ஆன்சர் பண்றவங்க நேம அட்டு காபி கார்ட்டூனோட செகண்ட் பார்ட் வீடியோல சொல்றேன். அதுவும் ஃபர்ஸ்ட் யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களோட நேம தான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பழைய காலத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல, எனக்கு செமையாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலுக்கு நியூ கமராக இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட அனிமி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் சேனலில் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தென் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ்.